I am Mr. P. Arokya Das, lecturer in mathematics, working in the State Training Center, Directorate of School Education, Government of Pondicherry. I am Mr. G. Tulasi, working as trained graduate teacher in the Education Department of Union Territory of Puducherry. I am R. Sivakumar, working as lecturer from Government of Puducherry. Now, இப்போது ஒரு சதுர வடிவ காகிதத்தை கொண்டு ஒரு இணைகர வடிவத்தை அமைத்து அதன் பண்புகளை சரிபார்க்கலாம். இணைகரத்தின் பண்புகள். ஒரு இணைகரத்தில் எதிர் எதிர் பக்கங்கள் இணையாக அமையும். ஒரு இணைகரத்தில் எதிர் பக்கங்கள் சம அளவு உடையதாக இருக்கும். ஒரு இணைகரத்தில் எதிர் கோணங்கள் சம அளவாக இருக்கும். ஒரு இணைகரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும். மேலும் ஒரு இணைகரத்தில் அதன் நான்கு உட்புற கோணங்களின் கூடுதல் 360 டிகிரியாக இருக்கும். ஆக எதிர்பக்கங்கள் இணையாகவும் சம அளவு உடையதாகவும் உள்ள ஒரு நாற்கரம் இணைகரம் ஆகும். இந்த இணைகரத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது இப்போது பார்ப்போம். முதலில் ஒரு சதுர காகிதத்தாளை எடுத்துக்கொள்ளவும். இந்த சதுர காகிதத்தாளை செங்குத்து வாட்டில் இரு சம பாகமாக மடிக்கவும். இப்போது இந்த சதுரத்தாளின் நடுவே ஒரு கோடு இருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த சதுரத்தாளின் வலது விளிம்பை நடுக்கோட்டின் மீது படியுமாறு மடிக்கவும். இதே போன்று இடது விளிம்பை நடுக்கோட்டின் மீது படியுமாறு மடிக்கவும். இந்த உருவம் இப்பொழுது ஒரு செவ்வக வடிவில் அமைந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக செங்குத்து வாட்டில் இந்த செவ்வக உருவத்தை வைத்துக்கொண்டு மேல்புறமாக வலதுகை மூலையில் இடப்புறம் நோக்கி ஒரு பெரிய முக்கோணத்தை மடிக்கவும். இதே போன்று கீழ்ப்புறமாக இடதுகையிலிருந்து வலப்பக்கமாக நோக்கி ஒரு பெரிய முக்கோணத்தை மடிக்கவும். இப்போது இந்த உருவம் ஒரு இணைகரமாக மாறியுள்ளதை பார்க்கலாம். இந்த இணைகரத்தை மூடிக்கொள்ள இப்பொழுது செய்யலாம். முதலில் மேல்புறமாக உள்ள பெரிய முக்கோணத்தை இடதுபுறமாக உள்ள பையில் செலுத்தவும். இடதுபுறமாக உள்ள சிறிய முக்கோணத்தையும் அந்த பையின் உள்ளே நுழைக்கவும். இதே செயலை கீழ்ப்புறமாக உள்ள பெரிய முக்கோணத்திலும் சிறிய முக்கோணத்திலும் அந்த பையினுள் செல்லுமாறு மடிக்கவும். இப்பொழுது தானே மூடிக்கொள்ளும் ஒரு இணைகர உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறாக செய்யப்பட்ட இணைகர உருவத்தில் இதன் பண்புகளை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக இந்த இணைகரத்தில் எதிர்பக்கங்கள் இணையாக இருப்பதை கவனிக்கலாம். அடுத்த பண்பாக இணைகரத்தின் எதிர்பக்க அளவுகள் சமமாக இருப்பதை பார்க்கலாம்.
இந்த அளவுகள் முறையே எதிர்ப்பக்கங்கள் 13 சென்டிமீட்டர், எதிர்ப்பக்கங்கள் 19 சென்டிமீட்டராகவும் 14 சென்டிமீட்டராகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த பண்பாக இணைகரத்தின் மூலை விட்டங்கள் இரு சம கூறிடும் என்பதை அங்கே வரையப்பட்டுள்ள கோடுகளின் மூலம் பார்க்கலாம். இங்கு மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று சம அளவில் வெட்டிக்கொள்வதை அளவுகோல் உதவி கொண்டு சரிபார்க்கலாம். அடுத்த பண்பான இணைகரத்தை எடுத்து எதிரெதிர் கோணங்களை பாகைமானி கொண்டு அளக்க வேண்டும். அவ்வாறு அளக்கும் பொழுது இந்த இணைகரத்தின் எதிர்கோணங்கள் 60 டிகிரியாகவும் மற்றொரு ஜோடி எதிர்கோணங்கள் 120 டிகிரியாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்த பண்பாக அனைத்து உட்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு நம்மிடம் உள்ள 4 கோணங்களையும் தனித்தனியாக வெட்டி எடுத்து அதை ஒரு புள்ளியில் ஒட்டி பார்த்தோமானால் ஒரு முழு வட்டப்பகுதியை உருவாக்குவதை பார்க்கலாம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணத்தின் அளவு 360 டிகிரி என்பது நமக்கு தெரியும். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இணைகர உருவத்தில் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி கூட்டல் கோணம் டி = 360 பாகை என்பது தெளிவாகிறது. இவ்வாறாக ஒரு சதுர காகிதத்தாளை எடுத்துக்கொண்டு நாம் இணைகரத்தை உருவாக்கி அதன் ஒவ்வொரு பண்புகளையும் தெளிவாக பார்க்க முடியும் என்பது உண்மையாகிறது. இவ்வாறாக ஒரு சதுர காகிதத்தாளை எடுத்துக்கொண்டு ஒரு இணைகர உருவத்தை உருவாக்கி அதன் பண்புகளை ஒவ்வொன்றாக சரிபார்த்து கொள்ளலாம். நீங்களும் இதை செய்து பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.